இப்படி சில விஷயங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் சபையில் பின்பற்றப்படுகிற பல நியமங்கள் புதிய ஏற்பாட்டு நியமங்களிலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படிங்கிறதும் அதை தொடர்ந்து அதோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறதையும் நம்ம கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பன்னிரெண்டாம் அதிகாரம், லேவியராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம். லேவியராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அங்கே சொல்கிறது என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, குழந்தை பேர் பெற்றெடுத்த குழந்தை பேரும் அதோடு சம்பந்தப்பட்டதான பிரமாணங்களும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரமாணங்களை எழுதப்பட்டிருக்கிற பார்க்குறோம். இங்கே ஒரு ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறாள். இப்போ நமக்கு தெரியும் கர்ப்பவதி ஆனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 3 மாதத்துக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 7 மாதம் ஆகும்போது அவங்களுக்கு வளகாப்புன்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தை பெற்றெடுத்துக்கொண்டதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். அதுக்கப்புறம் குழந்தைய என்ன செய்ய வேணும், கர்த்தர் கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், பிற்பாடு கடவுளுக்காக வளர்க்க வேண்டும். இது வந்து எல்லா சமுதாயத்திலையும் பொருத்தம் பொதுவாக இருக்கிற சில விஷயங்கள். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, வேதாகமத்திலிருந்து இந்த பிரமாணத்திலிருந்து தான் வந்துச்சு. இந்த பிரமாணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நித்திய கட்டளைன்னு சொல்லப்பட்டிருக்கும். இது நித்திய கட்டளைன்னு சொல்லியிருக்கு. தலைமுறை தலைமுறை தோறும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நித்திய நியமங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இது நித்திய நியமங்கள், மாறாதது, நிலையானது, நித்தியமானது. அப்போ சூதக ஸ்ரீ அப்படின்னு விளக்கமாக இருக்கும். நாட்களை சரியாக 7 நாள் தீட்டாக இருப்பாங்களாம். இந்த தீட்டார் அப்போ அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் 7 நாள் தீட்டு. அப்போ அந்த தீட்டு முடிஞ்சதான 8வது நாளில் குழந்தையை போய் என்ன செய்யணுமா, கொண்டு போய் அவங்க பிரதிஷ்ட இந்த விருத்த சேதனம்ங்கிற ஒன்று 8வது நாள்லேயே பண்ணப்பட வேண்டுமா. அந்த குழந்தையினுடையதான ஆண் குறியில் இருக்கிற அந்த முன்பகுதியை, சதைப்பகுதியை என்ன செஞ்சிருவாங்க, அதை கத்தரித்து விடுவார்கள். இதுக்கு பேர் விருத்த சேதனம் பேர். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த அடையாளமாக அவர்கள் இந்நாள் வரைக்கும் யூதர்களும் அந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் அதை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 33 நாள் வரைக்கும் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருந்துச்சு. அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் போது என்ன செய்கிறாங்களா, ஆமாம் இருப்பாங்களா, அந்த நாட்களில் என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த வஸ்துவை தொடக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரவும் கூடாது. அதே பெண் பிள்ளை பெற்றாளாகில், அதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், ஆண் பிள்ளை பெற்றா ஒன்று, பெண் பிள்ளை பெற்றா ஒன்று, ஒரு வேறுபாடை அங்கே வச்சிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், பரதேசினும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பது தான் வேதவசனம். சரி, ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாக பெற்றதற்கான அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு 1 வயது நிரம்பின
ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யணுமா, ஒரு பாவ நிவாரண பலியாகவும் அவள் செலுத்த வேண்டும். பாவனை எது பாவம், தாம்பத்திய வாழ்க்கை பாவம் அல்ல, ஆதாமுடைய இரத்தத்திலேயே பாவம் இருக்குது, ஏவாளுடைய ரத்தமே பாவமாக போச்சு, அவங்க அந்த அந்த அதுக்கு உள்ளானாங்க. ஆகையினால மனிதன் பிறக்கிறவன் என்ன செய்கிறான்னா அவன் பாவியாக பிறக்கிறான். அப்போ அந்த அதற்காக என்ன செய்யப்பட வேணுமா, பாவ நிவாரண பலி அந்த குழந்தைக்காகவும் அந்த தாய்க்காகவும் என்ன செய்யப்படுதான், அங்கே அங்கே செய்யப்படுகிறது. பாவ நிவாரண பலியாக அவள் செய்யும். அதை அவள் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர்றாங்க, அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்போ அவள் சுத்தமாகிறாள். இது இன்றைய வரைக்கும் சில சமுதாயங்களை பின்பற்றி கொண்டு வரப்படுகிறது. ஆனால் இது வந்து என்னென்னா ஹைஜீனிக், ஆரோக்கிய சம்பந்தமான சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் அது சம்பந்தமான நியமங்கள். இதெல்லாம் சுத்தமாக இருக்கிறது நல்லது தானே. அவர்கள் அதை அந்த அந்த அவங்களுக்கு சர்வப்பிரகாரமாக அந்த குழந்தை பெற்றவளுக்கு ஒரு 3 மாதம் அளவும் அவளுக்கு ஒரு வேலைகளிலிருந்தும் பொதுவான வேலையிலேருந்து விலக்கு கொடுத்து அவளை அவளுக்கு போதுமான இளைப்பாறுதல் அதாவது ரெஸ்ட் கொடுப்பது அவசியம்தானே. இது எதோடு சம்மந்தப்பட்டது, சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் ஆரோக்கியமான சர்வ ஆரோக்கியத்தையும் மனதில் கொண்டு சொல்லப்பட்டதான ஒரு நியமனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 12:8 சொல்லப்பட்டிருக்கு, ஆட்டுக்குட்டி கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சிகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள், அதனாலே ஆசாரின் அவளுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவுள், அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்கின்றார். நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. இயேசுநாதரை பற்றி வாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த வசனத்தை பாருங்கள். லூக்காளுன புஸ்தகம் 1:37 அந்த பின்னால் உள்ள வசனங்களில் பார்க்கும்போது 8வது நாள் இயேசுவையும் எங்கே கொண்டு வர்றாங்க, அங்கே ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க, அம்மா கொண்டு வர்றாங்க, மரியாளம்மா. அப்போ கொண்டு வந்து அவருக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுது. பின்பு தான் அந்த அம்மாவும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு பலி செலுத்துகிறாங்க. அந்த அம்மா பலி செலுத்தும் போது என்ன செய்கிறாங்கன்னா காட்டுப்புறா குஞ்சுகளை என்ன செய்கிறாங்க, காட்டுப்புறா குஞ்சுகளை தான் என்ன செய்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் ஆட்டுக்குட்டி கொண்டு வருவதற்கான திராணி அவங்களுக்கு என்னது, திராணி அவங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வசதி இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம், யோசேப்பும் மரியாளும் ரொம்ப ஒரு ஐஸ்வர்யவான்கள் அல்ல, ஒரு சாதாரண குடிமக்கள் என்பதை நாம் என்ன செஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தில் நாம் அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த அப்போ சுத்திகரித்து கொள்வதற்காக இப்போ குழந்தை பேர் அது சம்மந்தப்பட்டதான இதை பார்க்குறோம். குழந்தையானது ஒவ்வொரு குழந்தையும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் 2:24 வாசிங்க, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு சோடு காட்டுப்புறாவையாவது 2 புறாக்குஞ்சிகளையாவது செலுத்தவும் கொண்டு போனார்கள். சரி, அப்போ பாருங்கள், அப்போ அவங்க அந்த அம்மாவும் என்னது, சாதாரண மரியாளும் யோசேப்பும் அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் இதனால் நிறைவுபடுத்திக்கிறோம். இயேசுநாதர் காலம் வரைக்குமே இந்த பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு வரது பார்க்கலாம். அது மாதிரி குழந்தை 8வது நாளில் எப்படி விருத்தசோதனம் பண்ணப்படுச்சு, அது மாதிரி கிறிஸ்தவ நம்முடையதான விசுவாச பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நாமும் என்ன செய்ய வேண்டும், விசேஷமாக குழந்தை பெற்றெடுத்த உடனே வீட்டில் ஒரு நன்றி ஆராதனை, குழந்தை எப்படி அந்த ஒரு பிரசவத்துக்கு முன்பதாக ஒரு ஜெபம் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி பிரசவத்துக்கு பின்பதாக நல்லபடியாக குழந்தை பெற்றெடுத்து தாயும் சேய்மாய் நலமுடன் காண செய்ததற்காக ஆண்டவருக்கு 1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள்ளாக ஒரு நன்றி ஸ்தோத்திர ஜெப கூட்டம் வைப்பது ரொம்ப நல்லது. அதற்கு பிற்பாடு குழந்தையை திருச்சபையில் கொண்டு வந்து அது கர்த்தருக்கென்று வளர்க்கப்படும்படிக்கும் அது கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும்படி குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுவது நல்லது. நான் பொதுவாக நான் சொல்வது என்னென்னா 3 மாதத்துக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்லிவிடணும். ஏன்னா அதுவும் சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் அவைகளை மனதில் கொண்டு நம்ம குழந்தையினுடையதான நலனை பொறுத்து 3 மாதத்துக்கு பிற்பாடு என்ன செய்யலாம், 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளாக குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுவது நல்லது. ஏன் அது அவ்வளோ 6 மாதத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுவது அல்லது 8 மாதத்துக்குள் பிரதிஷ்டை பண்ணுவது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போனால் பிள்ளை அந்த போதகர் கையில் ஏந்தி பிரதிஷ்டை பண்ணும்போது பிள்ளையானது என்ன செய்யாது, அது அமைதலாக இருக்காது. அதனால் அந்த குழந்தையின் அந்த குழந்தை அந்த மழலை பருவத்திலேயே
ஆமாம் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறது நல்லது. ஆனால் நாம் சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டில் அவன் வேறு பிரிக்கப்பட்டதுக்கு அடையாளம் ஞானஸ்தானம். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு ஆமாம் அங்கே விருத்த சேதனம் பண்ணாங்களே அதை மாதிரி சிறு குழந்தைகளுக்கே ஞானஸ்தானம் கொடுத்து விடலாம் என்றால் இல்லை. ஆமாம் புதிய ஏற்பாட்டில் வயது வந்தவர்களுக்கான ஞானஸ்தானம், புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆமாம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று பாவ உணர்வடைந்து அவைகளை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று கிறிஸ்துவை இரட்சகராக அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கே அதுவும் வயது வந்தவர்களுக்கே நாம் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்படி சில விஷயங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் சபையில் பின்பற்றப்படுகிற பல நியமங்கள் புதிய ஏற்பாட்டு நியமங்களிலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படிங்கிறதும் அதை தொடர்ந்து அதோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறதையும் நம்ம கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. லேவியர் ஆகமம் 12வது அதிகாரத்தில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நாம் பிறக்கும் போதே பாவியாக, எந்த மனிதனும் பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறான் அப்படிங்கிறது பார்க்குறோம். அவன் மனுஷன் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒரு நாயகன் இல்லை, எல்லாரும் நினச்சிதாங்க பாவம் செய்து ஏகமாய் கர்த்தருடையதான அன்புக்கு துரோகமாய் தூரமாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய பாவ அறிக்கை செய்வது நமக்கு ரொம்ப அவசியம். நம்மை சுத்திகரித்து கொள்வோம். அதே போல் அங்கே இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்குது. அவங்க நினச்சிதாங்க இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கொண்டு போனாங்க. முதற்பெயரானவர்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படியாகவும் இது பாவ அறிக்கை அந்த பலி பாவ நிவாரண பலி செலுத்தும்படியாக கொண்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம லூக்காவில் பார்க்குறோம். அவன் இந்த நாளில் அவன் தேவனுடைய எந்த ஒரு பிள்ளையும் தேவனுக்கு என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார்கள் வராங்க. அவர் கையில் கொடுக்கும்போது அவர் அந்த குழந்தையை எடுத்து அழகாக அருமையாக வளர்த்து தருவார். அவர் ஆசீர்வதித்து பிற்காலத்தில் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அனுக்கிரகம் செய்வார். நாம் என்ன செய்வோம், பிரதிஷ்டை பண்ணுவோம் கர்த்தருக்கு என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், அவன் பிள்ளைகளை கொடுப்போம், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து தருவார். ஜெபிக்கலாமா? அப்போ ஆயிரக்கம் கிருபம் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே சர்வவளமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அம்மீனப்பா நீர் அம்மா எந்த அப்பா மனிதனும் பாவி என்பதை அப்பா எல்லா மனிதர்களும் பாவிகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அம்மன் வேதாகமத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எவனுடைய பாவம் அம்மீனப்பா மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. தேவரே நீர் எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறீர்ப்பா. நீர் ஒருவரே எங்கள் பாவங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை பார்க்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. அமேனப்பா. ஸ்தோத்திரப்பா. உடைய சமூகத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து உமக்கு உகந்தவர்களாக நீர் கர்த்தாவே குடியிருக்கிறதான இந்த ஆலயமாகி எங்களுடையதான சபை சரமாக சபை கர்த்தாவே அப்பா எப்பொழுதும் சுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்க உமக்கென்று பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுக்க அப்பா நீர் அனுக்கிரகம் செய்தல்வீராக. நாங்களும் உம்முடையவர்களப்பா, எங்களுடைய பிள்ளைகள் உம்முடையவர்களப்பா, தேவனே எங்களுடைய குடும்பம் உம்முடையது ராஜா. நீர் எங்கள் தேவனப்பா. ஆமை நீர் எடுத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.